ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் கேமர். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒன் டேப்பை ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளை போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருக்க யூசர் ஐடியா சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்துருங்க. செட்டிங்ஸில் சென்சிட்டிவிட்டியில் ஜென்ரலில் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க. ஏன் வந்து ஜென்ரலில் ஹண்ட்ரட் வச்சுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 70-75 இருந்தால் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஏன் ஃபுல்லாக ஹண்ட்ரட் வச்சுட்டோம்னா நம்ம லைட்டாக ட்ராக்னால அது வந்து ஈஸியாக ஹெட்செட்டில் தான் போய் விழுவோம். அதுக்காக தான் சொல்கிறாங்க. ட்ரைனிங் ரவுண்டுக்குள்ளே வந்துருங்க. ட்ரைனிங் ரவுண்டில் வந்துட்டு கன் வந்து சூஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒன் டேப் அடிக்க கற்றுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். அந்த பொம்மை கிட்ட நின்று சும்மா ஒன் டேப் அடித்து ட்ராக் பண்ணுங்கள். மேலே படுத்தோம் இல்லையோ, நம்ம ட்ரை பண்ண கண்டிப்பாக வரும். லைட்டாக ஒன் ட்ராக் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹெட்ஷாட் விழுவோம். எனிமி மேலே வச்சு ஒரு லைட்டாக எப்படி லைட்டாக ஜம்ப் பண்ணி எனிமி செஸ்ட்டில் எய்ம் வச்சு ஒரு லைட்டாக ஒரு ட்ராக் பண்ணால் ஈஸியாக ஹெட்ஷாட்டு. மறுபடியும் அதே பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி எனிமி எய்மில் எய்ம் வச்சு கரெக்டாக ஒரு லைட்டாக ஒரு ட்ராக் பண்ணால் ஹெட்ஷாட் விழுந்துடும். நம்ம எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்கலாம். ஜம்ப் பண்ணி எய்ம் வச்சு லைட்டாக ஒரு ட்ராக். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து ஹெட்ஷாட் அடிக்கும்போது ஒன் டேப் அடிக்கும்போது நீங்கள் வந்து ஒன் டேப் அடித்து வந்து கன்னை ஸ்விட்ச் பண்ணுங்கள். கையில் வந்து பராங்கோ இல்லை கட்டானாவோ இல்லை கேன் எது வச்சுருந்தாலும் சரி, ஒன் டேப் அடிச்சுட்டு கன் ஸ்விட்ச் கொடுங்க. ஒன் டேப் அடித்து கன் ஸ்விட்ச் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்க்குறது ஸ்டைலாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டேப் ஹெட்செட் அடிக்கிறோமோ இல்லையோ அது வேறு இருக்கும். ஆனால் நம்ம ஒன் டேப் அடிச்சுட்டு கன் ஸ்விட்ச் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது.